சார், நேற்று டீ கடை, இன்றைக்கி எங்கே சார் ரைடு போகிறோம்? இன்றைக்கி ரைடு ஒன்றும் இல்லையா, பசிக்குது, இங்கேயாவது சாப்பிட்டு போகலாமா? ஏய் சொல்லி மொத்து, பசிக்குதா? ரெண்டு நாளாக பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்காம பசிக்குதான்னு கேட்குறாங்க பாரு. உங்களை தான் கேட்டேன் மொத்து. ரெண்டு நாளாக பசிக்குது சார். சரி, எங்கே போகலாம்னு நீங்களே சொல்லுங்கள். இங்கேயே ஒன்லி சாம்பார்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிடலாமா சார்? ம், இங்கே சாம்பார் சாதம் செம்ம ஃபேமஸ் சார். பாருங்கள் இப்போவே எவ்வளோ க்ரௌடு நிற்கிதுன்னு. நானே டெய்லி இங்கே தான் வாங்கிட்டு போவேன். காசு கொடுப்பீங்களா சார்? நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்க சார். சார், இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான், நீங்கள் உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காசு கொடுத்தானே என்னென்னா கவர்ச்சி காட்டியாக வாங்கிட்டு வருவாங்க. சார், எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்டால் எப்படி சார்? லைன் என்னங்க சார்? சார் கொஞ்சம் ஓர் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க சார். வாசனை தூக்குது பாருங்க. இந்த வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. இது வேற, நீங்கள் ரெண்டு பேரும் போய் வாங்கிக்கோங்கப்பா. சார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது, நீங்கள் வேணா பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிட வரலையா? சர்ச்சிங் தானா? சார், வாஷ் மெஷின் வெளியே இருக்கு, உள்ளெல்லாம் வரக்கூடாது. ஏய் சரி, பருப்பு எங்க வாங்குற சார்? அது பருப்பு எங்க வாங்குறேன்னு கேட்டேன். பருப்பு எங்கடா வாங்குற சார்? இமானுவேல் ஏஜென்சில தான் சார் வாங்குறோம். சொல்லியாச்சு. மாட்டு கொழுப்பு கலக்கிறது தப்பு இல்ல? அதில் என்ன தப்பு? ஆ, நெய் எங்கிறதுல வருது? வெண்ணெய். ஏய், வெண்ணெயிலேருந்து வருதுன்னு. மாட்டு பாலை கறந்து பாலை தயிராக்கி தயிரை வெண்ணெயாக்கி வெண்ணெயா? இதெல்லாம் எதுக்குல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? உங்க ஆளுகளுக்கு கொடுத்தனுப்புற மாதிரியே கொடுத்தனுப்புறேன், வாங்கிட்டு போயிட்டேரும்ல. எனக்கு வாங்கி பழக்கம் இல்லை, கொடுத்து தான் பழக்கம். ஏய், வேலை கை வச்சுட்டு இல்லவா? அடுத்து தந்திரி ஆஸ்பத்திரிக்கு தாப்ல. அடுத்து நாங்கள் போகிறதே ஆஸ்பத்திரிக்கு தாண்டா. சீல இருங்க பாட்டி. சரி மொத்து சார், எக்ஸ்பைரி டேட் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்களேன். 23/5/1983. அது கம்பெனி ஆரம்பிச்சனாலோ சார். தேவையில்லாத டீட்டெயிலாம் தெளிவாக இருக்கு, பட் எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் பிளர் பண்ணியிருக்காங்க சார். பேக்கெட் எடுத்துகிட்டு என் கூட வாங்க. 50, 150, 250, 350, 450. இந்த பிரெட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் சொல்லுங்களேன். ஆ, முன்னாடி போட்டுக்கு நீங்களே பார்க்க வேண்டியதானே? இல்லை, எங்களுக்கு சரியாக தெரியல, 150, 250. நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? அட, என்னங்க வேலை நேரத்தை தொந்தரவு பண்ணிட்டு? அதான் பின்னாடி போட்டுக்கு பார்க்க வேண்டியதானேங்க? ஏய், அவர் வேலையாக தான். ஆ, என்ன பார்க்குற? உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்துருக்கோம். ஏடா நாதாரிங்களா, மக்களை ஏமாத்துறதுக்கு எக்ஸ்பைரி டேட்டில் எதுக்கடா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? எல்லாத்துலையும் எப்படி தான் சார் இருக்கும். வசதி இல்லாத நோயாளிங்க வாங்கி சாப்பிட முடிஞ்சது இந்த ஒரு பிரெட்டு மட்டும்தான்.
இதை போய் கெட்டு போனதுக்கு அப்புறம் விற்கிறேன். ரெட்டுக்கு 4 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதை 10 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டா அதை சாப்பிட்ற பேஷண்ட்டோட உடம்பு என்ன ஆகுது? வேற என்ன, மறுபடியும் இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. நீங்க நல்லா வியாபாரம் பண்ணுவீங்க அதானே? இல்லை சார். யார் அந்த கேன்டீனோட கான்ட்ராக்டர் சார்? யாரா இந்த கேன்டீனு கான்ட்ராக்டர்? ஏய் கேக்குறாருல, வாயில் என்ன பிரெட்டா வச்சிருக்க சொல்ற? இந்த ஹாஸ்பிட்டல் டீன் தான் சார். நான் தான் சொன்னு சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னீங்க என் சீட்டு கிழிஞ்சிரும் சார். கிழிய போறது வா சீட்டு மட்டும் இல்ல, முத்து நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டீங்களா சார்? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேக்டரி வாசல தான் சார் நிற்கிறேன். குட், உள்ள இருந்து வண்டி ஏதாவது வருதா நோட் பண்ணு. ஆமா சார், ரீச்சர் வேன் ஒன்று வருது. ரைட், அந்த வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். குப்பமேட்டுக்குள்ள போது வண்டி குப்பையை கொட்டிட்டு போற வரைக்கும் அங்கே இருக்க. வாங்க கூட குப்பை கொட்டுறதுக்கு நான் இவங்களுடைய குப்பையை கொட்டி வந்துடலாம். சார் வண்டி குப்பையை கொட்டிட்டு கிளம்பிடுச்சு சார். ஹலோ, எங்கே போனாலும் சார்ஜ் சார்ஜ்ன்றாரு, இருந்தாலும் ஃபோனை கூட சார்ஜ் போட மாட்டேன்றாரு முத்து. ஐயோ சார், நான் சொல்ல சார், என் அட்மின் தான் சார் அப்படி சொல்லிட்டான். நெக்ஸ்ட் மூமெண்ட் சார், குப்பையை கலருங்க சார். நான் ஒரு ஆஃபீஸர், நான் உங்கள் சீனியர் ஆஃபீஸர். அப்போ வாங்க சேர்ந்தே கலருங்க. சார் என்ன சார், பேரில் எப்படி உடச்சு போட்டிருக்கானுங்க? பல பேர் வீட்டில் இது தான் வாட்டர் டேங்க்கு. எங்கள் வீட்டிலாம் அரிசி இதில் தான் கொட்டி வைப்பாங்க. இது விற்றாலே ஒரு 2000-3000 போக முடியே. அதான் எனக்கும் டவுட்டு. ஓகே, ஆ இதே மாதிரி வேறு பீஸ் இருக்கான்னு பாருங்க. சார் இதுவாக போற ஃபார்முலன் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு எதுக்கு ஃபார்முலன் முத்து? புரியுது சார்.